Assalamualaikum ma'am. நான் திருச்சி என் பேர் ராபியா மேம் திருச்சி பக்கத்தில் முசிறியிலேருந்து நான் வரேன் நான் வந்துட்டு வீட்டில் ரொம்ப கஷ்டம் மேம் சின்ன வயசுலேருந்தே நான் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன் எனக்கு வந்து யாரையும் நம்பி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன் யாரை நம்பி இருக்கக்கூடாது யார்கிட்டையும் கையேந்தக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை அதே மாதிரி தான் அப்படி தான் போயிட்டுருந்தேன் ஆனால் என்னால் முடியல அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க எனக்கு எல்லாம் செய்கிறது எனக்கு பிடிச்சதை செய்கிறது எல்லாமே அவங்க தான் அப்புறம் தான் நான் மேக்கப் ஆரி ஒர்க் போனேன் அதையும் நான் கற்றுக்கிட்டேன் அதிலே எனக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க அப்புறம் நான் மேக்கப் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீ யார்கிட்ட போகிற அப்படிங்கும் போது எனக்கு பிடிச்சது நான் ஹிஜாப் டுட்டோரியல்லேருந்து ஃபாலோ பண்ணுறது நஜ்லா மேம் தான் நான் இப்பயே சொல்கிறேன் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ஸ்டோரி பார்க்குறது அவங்க ஸ்டோரி தான் ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என் தம்பிக்கும் பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அவங்களோட ஹார்ட் ஒர்க் காலையில் எந்த டைமுன்னு கூட பார்க்காம போயிட்டு வர்றது இது எல்லாமே பார்த்து பொண்ணுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அவங்களும் முஸ்லீம் தான் ஆனால் போகிறாங்க எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக தைரியமாக போகிறாங்க இதெல்லாம் பார்த்து கற்றுக்கோ பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசட்டும் அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காம அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட நீ நிறையா விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நஜ்லா மேம் கிட்டே வந்தேன் நிறையா விஷயம் நான் நிறைய செமினார் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அதையே சொல்கிறேன் ஆனால் அதில் அட்டன் பண்ணால் என் மனசுக்கு ஒரு திருப்தி இருக்காது ஆனால் இப்போ சொல்கிறேன் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு மேம் வந்து எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க கிளாஸில் அதிகமாக குஷின் கேட்டிருக்கேன் மேம் இது எப்படி இது எப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மேம் சிரித்த முகத்தோடு எனக்கு ஆன்சர் பண்ணுவாங்க ஒரு செகண்ட் கூட மூஞ்சி சொல்லித்தது கிடையாது என்னை தனியாக கூப்பிட்டு உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்கான்னு கூட என்னை கேட்டிருக்காங்க எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு உண்மையிலே நஜ்லா மேம்கிட்ட நீங்கள் ஒரு பேசிக்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கக்கிட்ட அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் வந்து எதுவும் பிரச்சனையா ஒரு ஒரு மூஞ்சி டல்லாக இருந்தால் கூட போதும் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கீங்க எல்லாமே கேட்பாங்க அவங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரசிச்சிருக்கேன் அது மேம் நோட் பண்ணியிருக்காங்களான்னு தெரில ஆனால் அவங்களோட சின்ன ஸ்மைல்லேருந்து எல்லாமே நான் ரசிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ரூமில் சேஃபாக இருங்க உங்களுக்கு ரூம்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும் வீட்டுக்கு போயிட்டாலும் சாப்பிட்டீங்களாமா என்ன பண்ணுறீங்க எல்லாமே கேட்பாங்க மேமை பற்றி நீங்கள் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு எந்த கவலையுமே பட வேண்டாம் அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அண்ணாவும் அப்படி தான் அதே மாதிரி உங்களுக்கு மேக்கப் வந்து அந்த ஃபினிஷிங் லுக் வரணும் 10 நாளில் என்னால் கற்றுக்க முடியுமா அப்படி இவங்கள்ட்ட போனால் அப்படிங்களா யோசிக்காதீங்க நல்லபடியாக சொல்லி தருவாங்க சின்ன ஹேர் ஸ்டைல்லாம் எனக்கு வரவே வராது ஏன்னா மேம்கிட்ட வந்ததுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கேன் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வராது இப்போ மேம்கிட்ட வந்ததுக்கப்புறம் என்னாலேயும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக நல்லா மாட்டுவாங்க தேங்க்யூ மேம் என் ஹஸ்பண்ட்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அவங்க பர்மிஷன் தானே நான் வர முடியாது அவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் இதுக்கப்புறம் மேம் நீங்கள் இந்த ஒரு 20 ஸ்டூடெண்ட்டோடு நிறுத்தக்கூடாது மேம் இன்னும் நீங்கள் நிறைய பண்ணணுங்கிறது நான் கண்டிப்பாக அல்லாட்டு இதுவாக செய்வேன் என்றைக்குமே எங்கள் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது மேம் எத்தனை சர்டிஃபிகேட் நான் செமினார் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் நஜ்லா மேம்கிட்ட வாங்கின சர்டிஃபிகேட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இதை வாங்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அழுகையும் வந்துச்சு இருந்தாலும் இதுக்கு காரணம் நஜ்லா மேம் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் தேங்க்யூ ஸோ மச்